Mantenga. அரவிந்த் ஆல்ரெடி வீடியோ கனெக்ஷன்ல இருக்காரு, உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். சார் அப்படியே இவர் வெங்கடேஷ் மியூட் பண்ணுங்க. வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்ல, கொஞ்சம் பாருங்க. ஐயா வணக்கம், நான் பேசுறேன் கேக்குதா? நாம அரவிந்த், ஜெருசலேம்ல இருந்து பேசுறேன். சரிங்களா? எனக்கு ரெண்டே ரெண்டு கேள்வி இருக்குது. எனக்கு ரெண்டே ரெண்டு கேள்வி இருக்குது. சரிங்களா? அதாவது நம்ம நமக்கு வந்து ஒரு ஒரு வேலை கொடுக்குறாங்க, நம்ம அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வேலை செய்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியல. அது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம், அது நமக்கு தெரியல. அப்போ வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம வந்து ஒரு சங்கடப்படுத்துற மாதிரி சொல்றாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு விதமா சொல்றாங்க. நம்ம வந்து அதை கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா, அவர் சொன்ன விஷயத்துல வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து நம்மளா அதுக்கப்புறம் தேடி கத்துக்கிட்டோம். அது வந்து நமக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதே இது அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து திங்கிங் மைண்ட்ல ஓடி, நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாரு, நம்மளை பண்ணிட்டாரு அப்படின்றது வந்து ஓடி. இந்த ரெண்டுதும் வந்து ஒரு இதுல வந்து அகம் புறம் ரெண்டுலையுமே இது புரிய எப்படியா அந்த அவர் சொன்னதை நம்ம வந்து இது பண்றது எப்படி, அது எப்படி மனசுல இருந்து திங்கிங் போகாம தடுக்கிறது? அதான் இல்ல, இப்போ அவரு சொன்னதுனால அவங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? பாதிக்கப்படும் பொழுது அது முழுக்க முழுக்க அகம்தான். அது ஏதோ வகையில் உங்களை பத்தி ஒரு இமேஜ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருது. அது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருது. அப்ப அந்த டிஸ்டர்பன்ஸை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதுல நீங்க எந்த மாற்றமும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நிலை வேணும்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். வந்தது வரைக்கும் நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதே நேரத்துல செயல்படுறத நீங்க என்ன பண்ணணும்ங்கிறதுல நிர்வாகம் பண்ணுங்க. சப்போஸ் சொன்னது வந்து தப்பாவே இருந்ததுன்னு வச்சிருக்கீங்க, செயல்படுத்துறதுமே கூட அவர் தப்பாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லி சொன்னா, அதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி நீங்க பாக்கலாம். அதை சரி பண்றதுக்கு என்ன உண்டுங்கிறத பாக்கலாம். இல்ல அவரு சொன்னது கரெக்ட் தான், அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறதுக்கு அல்ல அந்த டெக்னிக்கை கற்றுக்கிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த முயற்சியில ஈடுபடுறதுக்கும் நம்ம ரெண்டாவதுயா, நமக்கு வந்து ஒரு வேலை வந்து கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளுக்க முடிக்கணும்னு சொல்றாங்க முதல்ல. ஆனா நம்ம மனசு வந்து அந்த வேலையில வந்து உடனே லைக்கல, அதாவது அந்த இதை உடனே செய்யணும் அப்படின்றதுல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது. ஆனா ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி இந்த இது பண்ணணும் அப்படின்ற திங்கிங்கு போயிட்டு நம்ம அந்த இதை வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒன்ஸ் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம மனசு வந்து இன்வால்வ் ஆனாதான் அந்த வேலையை வந்து நமக்கு என்னால ப்ராப்பரா செய்ய முடியும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இது பண்றது, இந்த மனசு எப்படி அவங்க சொன்ன உடனே அந்த இதுக்குன்னு ஒரு குறிப்பு. ஆனா வந்து அவங்க சொன்ன நம்ம மனசு வந்து அந்த இதுக்கு ஒரு வேலை செய்யணும்னு ஒரு இதுக்கு வந்துருச்சுன்னா அந்த வேலையில தான் கான்சன்ட்ரேட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியா இது பண்றது? அதாவது அவங்க சொன்ன உடனே உங்களுக்கு மனசு பாதிச்சிருது. இப்ப அதை நீங்க தப்பா நினைக்காதுங்க. பாதிச்சது இயற்கை, உங்களுடைய இயல்புபடி பாதிக்கப்படுது, அது இயற்கை தான். அதுல குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. இருந்தாலும் அந்த சம்பவம் இதை வந்து உங்களை நீங்க அந்த மாதிரி பாதிக்காதபடி ஒரு மனசு வந்து சமநிலையிலேயே ஏற்றிடணுங்கிற மாதிரி எல்லாம் உங்களை டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க இயல்புல பாதிக்கப்படுற மாதிரி இயல்பு இருக்கு, அது சமநிலை தவறுற மாதிரிதான் இயல்பு இருக்குன்னு சொன்னா அதுதான் ஃபேக்ட். அந்த நடைமுறை உண்மை அப்படியே நீங்க மனப்பூர்வமா ஏற்றிடணும். உங்க கவனம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அவருடைய செய்வதை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறது மட்டும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா, அப்போ அதுல அவரு சொல்றதுல நியாயம் இருந்து சொன்னா அதை பின்பற்றி அதுபடி நீங்க நடங்க. இப்போ உங்களை நீங்க மனப்பூர்வமா விட்டுறீங்கன்னு சொல்லி விட்டுரும் போது அப்படி அது கண்டினியூ அர்த்தம் இல்லை. நீங்க மனப்பூர்வமாவே உங்களை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னாலுமே காலப்போக்கில் அது கூட அந்த மாதிரி இல்லாதது ஈஸியா எடுத்துக்கிடுற மாதிரி உங்களை நீங்களே ஈஸியா எடுத்துக்கிடக்கூடிய இயல்பு வந்து அப்படி கஷ்டம் ஆகாதபடி கூட கூட நீங்க உங்களை நீங்க உங்களை நீங்களை திடப்படுத்தி வச்சுக்கிடணும் போராட வேண்டிய அவசியம். சரி,
இன்னொரு சின்ன ஒரு விஷயம்யா, அதாவது நமக்கு வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்யா, அந்த வேலையில வந்து சரியா வந்து அதுக்குரிய ரிசல்ட் வந்து வரல, உடனே அதை பத்திய நினைவு வந்து நம்ம தூங்குறப்ப இது எல்லாமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஏன் வரல அப்படின்றது வந்து அப்படியே வந்து திங்கிங்க்கு போய் அது வந்து அப்படியே இதாகிக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டயத்துல வந்து நான் ஒர்க் பண்ற இதுல என்வரன்மெண்ட் எப்படின்னா, நைட்டு நம்ம தூங்க போறப்ப திடீர்னு ஆமா இந்த ஒரே விஷயம் தப்பு செஞ்சிட்டோம் அதனாலதான் இதாகுது அப்படின்ற ஒரு இதே வந்து தோணுது. நான் அதை ரெண்டாவது நாள் போய் அப்ளை பண்றேன். ஸோ அப்ளை பண்றப்ப எனக்கு வந்து சரியான இது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி திங்கிங் பண்றது வந்து சரியா இல்ல வந்து எப்படிங்க? இது வந்து புறம் சார்ந்தது தானே இது. இதை வந்து நம்ம எப்படி அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தூக்கத்துக்கு இடைஞ்சலாகுது அப்படி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க அதே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தூங்குறது போயிட்டுன்னா அதுவும் தப்பாயிரும். அதனால ரிலேட் பண்ணிடுங்க. ஏன்னா இருந்தாலும் திங்க் பண்ணாதான் உங்களுக்கு அதுல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது நீங்க ஆமாங்க தப்பாயிருந்தீங்கன்னா நீங்க திங்க் பண்ணாம அதை சரி பண்ண முடியாது. ஆமா ஆமாங்க கரெக்ட் தான். பட் இருந்தாலும் உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி பாருங்க.